गुड मॉर्निंग एवरीवन। सॉरी இல்ல ஆயிடுச்சு, என்ன ரீசன் சொல்றது? என்ன சொன்னாலும் காரணம் காரணம் தானே. நான் வந்து ஆக்சுவலாக என்னுடைய சிஸ்டம் வந்து நான் என்னோட ஃபோன்லேருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி அது மூலிமா தான் கிளாஸ் எடுத்துருக்கேன். சரியா, ஃபோன் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாளாக வந்து பேட்டரி ப்ராப்ளம், இப்போ பஜ் ஆயிடுச்சு, பேட்டரி சார்ஜ் வந்து நிற்காது. நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது 90% இருந்துச்சு போன பீரியட், ஸோ அதனால் நான் அதை அப்படியே வச்சுட்டு எடுத்துக்கிட்டேன். திடீர்னு இந்த கிளாஸ்க்காக மறுபடியும் இது பண்ணும்போது பார்த்தா 1% கீழே போய் ஃபோன் மேக்ஸிமம் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் உண்மையான ரீசன். அதனால் என்ன பண்ண முடியல, என்னால் ஃபோனை ஆன் பண்ணி இதில் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ண முடியல. ஃபோன் ஒரு 2% சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறமா நார்மல் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டுட்டு இந்த கிளாஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அதான் ப்ராப்ளம். பேட்டரி மாற்றணும் ஃபோனில். ஓகே, எனக்கு என்னென்னா லாஸ்ட் கிளாஸ் வர நேற்று வேறு எடுக்கலையா, சரி மறுபடியும் எனக்கு ஒரு எடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துருமோன்னு ஒரு சின்ன கவலை இருந்துச்சு. மறுபடியும் உங்களையும் தொந்தரவு பண்ண முடியாது இல்லையா. இப்போனா உங்களுக்கு அட்ட ஸ்ட்ரெச்சில் முடிஞ்சிடும், திருப்பி 1:00 இல்லை திருப்பி ஈவினிங்னாலும் உங்களுக்கும் கஷ்டம்தான். சரி, அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமேனு சொல்லி பார்த்தேன். சரியாயிடுச்சு, ஸோ அதனால் என் கிளாஸே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து 3 சப்ஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க. ஏ செக்ஷன் இப்போ இல்லை, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நீங்கள் வந்து இப்போ சி இல்லையா, ஏ பி அண்ட் சி 3 ப்ராப்பர்ட்டியில் போட்டிருந்தாங்க. என்னாச்சு தெரியல, இப்போ ஏ செக்ஷனுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, மூட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் ஃபைனல் இயர்ஸ்க்கு. ஏ பி அண்ட் சி 3 செக்ஷனுக்குமே அந்த சப்ஜெக்ட். ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் டைம் வந்து கிளாஷ் ஆச்சு. ஸோ இத்தனைக்கும் அவங்க என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான், போன செம் நான் அவங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சுஸ் எடுத்தேன். ஸோ அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த வாட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட குரூப்பில் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி டைம் வந்து என்னால் இது பண்ண முடியல, ரெண்டும் கிளாஷ் ஆகுது, ப்ராப்பர்ட்டிலாகவும் உங்களோட சப்ஜெக்ட்டும் கிளாஷ் ஆகுது. ஸோ வாரத்துக்கு 3 போதும், 3 போதும் அதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 செக்ஷனை கம்பைன் பண்ணி நானும் ஒரு டைம் டேபிள் உங்களுக்கு போடுறேன். எய்தர் மார்னிங் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8:45 to 9:30, இல்லை கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு 1:30 to 2 அந்த மாதிரி போட்டுட்டு வாரத்தில் ஒரு 3 மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஜஸ்ட் டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே யாரோ என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சார் வந்து கிளாஸ் டைமிங்கை தவிர மற்ற டைமிங்கில் பண்ணுறாரு, எங்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ஸாக இருக்குது. நான் வந்து டிஸ்கஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன், டைம் கூட ஃபிக்ஸ் பண்ணலை. சரி, ஒரு ட்ரையல் மாதிரி நம்ம பார்ப்போம் ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு டைம் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் மண்டேலேருந்தோ இல்லை அதுக்கு முன்னாடி மண்டேலேருந்தோ ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, டைரக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவிலேஜ்லாம் கிடையாது. கிளாஸ் எடுத்தாலே சந்தோஷப்படுவோம், கன்சர்ன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டாஃப் வந்து அந்த சப்ஜெக்ட் எடுத்தாலே சந்தோஷப்படுவோம். இப்போ என்னடான்னா கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். உங்களையும் தப்பு சொல்ல முடியாது, உங்களோட இன்கன்வீனியன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். பட் எங்களுக்கு என்ன இன்கன்வீனியன்ஸ்னா, இந்த மாதிரி 2 சப்ஜெக்டை போட்டுட்டு 2 சப்ஜெக்டும் இப்போ ஆக்சுவல் டைம் டேபிள் படி பார்த்தா நம்ம வந்து ரெகுலர் கிளாஸ் மாதிரி எடுக்கிறோம், 9:30 to 1:20. ஸோ எவ்ரி 15 ஒரு பீரியடுங்கும் போது எக்ஸ்ட்ரா டெய்லி ஒரு பீரியடும் வரும், டைமிங்கும் நீங்கள் உட்கார வேண்டிய கிளாஸில் உட்கார வேண்டிய இந்த ஆன்லைன் கிளாஸில் உட்கார வேண்டிய நேரமும் அதிகமாகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பழைய டைம் டேபிளே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த 10 to 10:45 அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 செஷன் மட்டும் வர மாதிரி. இதனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த இன்னொரு சப்ஜெக்ட் வந்து கிளாஷ் ஆச்சு. ஸோ அந்த பசங்க எடுத்தோம்னா அந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணிட்டாங்க, அப்புறம் டைரக்டர் வந்து ஓகே அண்டர்ஸ்டாண்ட்ஸ், நான் எடுக்க தயாராக இருக்கேன், நான் போடக்கூடிய எஃபர்ட் எல்லாம் அவர் தெரிஞ்சதுனால அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒன்றும் பசங்களுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன்லே நீங்கள் இப்போது ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் போஸ்ட் பண்ணிவிடுங்க, அவங்க எப்போ பார்க்குறாங்களோ பார்த்துக்கிட்டோம், அவங்க ரொம்ப நீங்கள் லைவ் கிளாஸ் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இதை முடித்து அவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நானும் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதே மாதிரி ஜூமில் தான் எடுக்கிறேன், பட் என்னென்னா லிங்க் எதுவும் அவங்களுக்கு அனுப்புறதில்லை, ஜஸ்ட்டு தனியாகவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோலோ ஆக்டிங் மாதிரி நானே கிளாஸ் எடுத்து. சரியா, சரி ஓகே, நான் இதெல்லாம் சொல்லி உங்கள் டைம் வேறு வேஸ்ட் பண்ணுறேன்னா ஓகே. சரி, என்ன பிரச்சனைனா, நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கும் ஏதாவது ஒரு இன்கன்வீனியன்ட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை என்கிட்ட கொண்டு வாங்க, நம்ம நமக்குள்ளே பேசி என்ன பண்ண முடியுமோ பெட்டராக பண்ணுறதுக்கு இது பண்ணுவோம். சரியா, திருப்பி அதை வெளியில் எங்கேயும் போய் டைரக்டர் அங்கேருந்துன்னு சொன்னாலும் திருப்பி அது என்கிட்ட தான் வரும், அப்போ அவங்க நான் சொல்கிறதையும் கேட்க தான் போகிறாங்க,
அமிக்கபுளா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாப்பாங்க சரியா. சோ அதனால வந்து இங்க நான் சரி நீங்க தப்புங்கிற அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு இடம் கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கணும். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் வந்து 109 ரைட்ஸ் ஆஃப் லீஸ் ஆர் டிரான்ஸ்பரிங். செக்ஷன் 105ல இருந்து லீஸ் ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு லீஸ்னா இப்போ என்னன்னு தெரிஞ்சிருப்போம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டு என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. சிம்பிளாக சொல்றதா ரைட் ஆஃப் பொசிஷன் ஆர் ரைட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ திஸ் லீஸ் இஸ் ஒன்லி வித் ரிகார்ட் டு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ லீஸ் ஆர்னா யாரு, லீஸ்னா யாரு, ரெண்ட்னா என்ன, ப்ரீமியம்னா என்ன, இதெல்லாம் செக்ஷன் 105 பார்த்தோம். அதுக்கப்புறமா லீஸ் ஹவு டு பி மேட், வெதர் இட் ஷுட் பி மேட் பை ரிஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் நாட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அந்த விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து rights and liabilities of leaser and lease. Section 108 வந்து B செக்ஷனுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் கவனிங்க. இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். செக்ஷன் 109 rights of leaser's transferee. So as the name suggests, leaser's transferee. During subsistence of lease, leaser is transferring his right. For example, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியில லீஸ் இருக்காங்க. அந்த லீஸ் இஸ் ஆல்சோ சப்சிஸ்டிங். அந்த லீஸ் என்ன ஆகல, முடியல, டிட்டர்மைன் ஆகல, டெர்மினேட் ஆகல, சரியா? டியூரிங் இன் சச் அ சர்க்கம்ஸ்டன்ஸ் லீசர் என்ன பண்றாரு, அவருடைய தேவைக்காக அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தருக்கு விற்கிறாரு. ஸோ அஸ்யூம் திஸ் இஸ் த சர்க்கம்ஸ்டன்ஸ். இப்போ அந்த ஒருத்தர் வாங்கினார் இல்லையா, அவருடைய பேர் தான் லீஸ் ஆர் டிரான்ஸ்பரிங். லீஸ் ஆர் டிரான்ஸ்பர் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி டு சம் அதர் பர்சன், சரியா? ஸோ இப்போ அந்த பர்சனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்றது தான் செக்ஷன் 109, சரியா? செக்ஷன் 109 ஹேஸ் 3 பேராகிராஃப்ஸ். ஸோ பேராக்ட் வச்சுக்கிறவங்க செக்ஷன் 109 எடுத்துக்கோங்க. ரைட்ஸ் ஆஃப் லீசர் டிரான்ஸ்பரி. இஃப் த லீசர் டிரான்ஸ்பர்ஸ் த ப்ராப்பர்ட்டி லீஸ் ஆர் எனி பார்ட் தேர் ஆஃப் ஆர் எனி பார்ட் ஆஃப் இஸ் இன்ட்ரெஸ்ட் தேர் இன் த டிரான்ஸ்பரி இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி ஷால் பொசஸ் ஆல் த ரைட்ஸ் அண்ட் இஃப் த லீசி சோ எலெக்ட்ஸ் be subject to all the liabilities of the leaser as to the property or part transferred so long as he is owner of it. It says subsequent transferee is getting all the rights of leaser. So appo monthly rent collect panakuriya inda right etc etc enna enna right la irukku leaser ku andha ella right yaar poiduga subsequent transferee, so yeah shall possess all the rights and if the lessee so elects be subject to all the liabilities of the leaser. So with regard to rights of leaser, he need not on the subsequent transfer effort perform, he need not perform any act to inculpate the rights of leaser. Automatically on the transfer moolyama and the leaser's transfer will get the rights of leaser. But with regard to his liabilities enna appdi pathinga only he is liable only when the lessee elects such transfer. For example, lessee ki idu theriya varudhu, leaser enna pandraru, intimate pandraru indha mari na indha property ye innaarukku vikka poren, so innila irundhu indha property oda owner ivrudan apdigiradha lessee ki inform pannidraru. So lessee should elect enna pannanum, okay appo na vandu enakku idu knowledge therinjiruchu, inimel na kudukka vendiya maasa vaadagai na collect panna vendiya advance amount, வீட்டை விட்டு போகும்போது அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்குறது, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சப்சிக்வெண்டா இப்போ வாங்கி வந்திருக்காரு இல்லையா, லீசார் டிரான்ஸ்பரி நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கறத ஈ ஷூட் எலக்ட். அப்படி அவர் எலக்ட் பண்ணிட்டாரு இல்ல அவர் வந்து அதுக்கு சம்மதிச்சிட்டாரு அப்படின்னா தென் த லயபிலிட்டிஸ் ஆஃப் லீசார் வில் ஆல்சோ ஷிஃப்ட் ஆன் த லீசார் டிரான்ஸ்பரி. அதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லுது. ஜென்ரலி ஒன்லி த ரைட்ஸ் ஆஃப் லீசார் டிரான்ஸ்பர். லயபிலிட்டிஸ் ஆஃப் லீசார் எப்போ டிரான்ஸ்பர் ஆகும்னா when the lessee has been informed or notice has been served on him mentioning such transfer. அது அவருக்கு தெரியப்படுத்திட்டு அவரும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு அப்புறமா தான் லயபிலிட்டிஸ் would be imposed on leaser transferee. Otherwise, no. சரியா? As to the property or part transfer, so long as he is the owner of the owner of it. But the leaser shall not by reason only of such transfer cease to be subject to any of the liabilities imposed upon him by the lease unless the lessee elects to treat the transferee as the person liable to him. So the first paragraph of section 109 என்ன சொல்லுதா, generally the liability of leaser
would be continuing with him unless the lessee elects the DSR's transferee. Na idu enak theriyum na inimel na vandu ena pandren the terms and conditions la ungalku badala lessee ku badala and the lessee's transfer ipo yaar avukitta and the property vaangirukaro avukku adu poidum abingiradha avara yetukittu adupadi lessee is electing and performing his acts appadina then only the subsequent transferee would be liable. Not in other cases. In all other cases, the liability of the S2A leaser will continue. அப்படி சொல்றத paragraph 1. Sir, paragraph 2. Provided that the transferee is not entitled to arrears of rent due before the transfer and that the lessee not having reason to believe that such transfer has been made pays rent to the leaser, the lessee shall not be liable to pay such rent over again to the transferee. So second paragraph gives two proviso, provided that appdi solraga. In those two circumstances, the above paragraph is an exception appdi solraga. So endha rendu circumstances ku mela sonna vishayam porundhadhu pathina, first aspect enna na the lessee without notice of transfer is not liable. Avarku theriyala lessee ku enna theriyala indha mari subsequent ah oruthar vaangitaarengaru theriyama ivar enna pannit irukkaru. As usual, every fifth of the month he is making a NEFT transfer to the original leaser. யார் கூட அவர் அந்த அக்ரிமென்ட் போட்டுக்கறாரோ அவர்கிட்ட என்ன பண்ணிடுறாரு, ரெகுலரா பே பண்ணிட்டே வராரு. சோ சப்சிக்வெண்டா இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்ன கிளைம் பண்ண முடியாது, இவர் பே பண்ண அந்த ரெண்ட மறுபடியும் இவர்க்கு கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் ஹி இஸ் a bona fide has paid such rent இல்லையா. சோ அது ஒரு அஸ்பெக்ட். இரண்டாவது அஸ்பெக்ட் என்னன்னா arrears of rent பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கெல்லாம் இவர் என்ன கிடையாது, எலிஜிபிள் கிடையாது. தட் சப்சிக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபரி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்லி ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன், இட் ஹஸ் நாட் ஹாவ் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் சொல்றதான் பேராகிராஃப் டூ. ஸோ அந்த சப்சிக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபரிக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன்லாம் அவருக்கு எந்த ரைட்டும் வந்துடாது. அவருக்கு எப்போ ரைட் வரும், ஒன்லி ஆஃப்டர் சம் சச் ட்ரான்ஸ்ஃபர் ஹாஸ் பீன் மேட் பை லீசர் டு ஹிம்செல்ஃப். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாதம் ரெண்ட் அரியர் இருக்கு, அதை வந்து நான் ஒரு ரைட்டாக கிளைம் பண்ண முடியுமா this subsequent transfer, அதாவது லீசரோட ட்ரான்ஸ்ஃபரி அப்படினு பாத்தீங்கன்னா no, these are two exceptions of rights of leaser's transferee. He cannot claim arrears that has been due before entering into such transfer. அவர் அத வாங்குறதுக்கு முன்னாடி அந்த உரிமம் இவருக்கு மாறுறதுக்கு முன்னாடி என்னென்ன arrears என்னோட பேலன்சஸ் இருக்கோ அதை இவர் கிளைம் பண்ண முடியாது. எக்ஸப்ஷன் நம்பர் 1. அண்ட் எக்ஸப்ஷன் நம்பர் 2 இஸ் சப்சிக்வெண்டா சில அந்த ரெண்ட் அந்த அரிய இதை என்ன பண்ணுறாரு, இந்த நோட்டீஸ் இல்லாததுனால லீசி பழைய லீஸாருக்கே அந்த பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மாதிரி அவர் லீசி கிட்ட ஹி கனாட் கிளைம் பிகாஸ் ஹி ஹஸ் மேட் இட் போன் ஆஃப் ஃபைன்லி வித்தவுட் நாலேஜ் ஆஃப் சச் சப்சிக்வன்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அப்போ அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்க்கு என்ன கிடையாது, ரைட்ஸ் ஆஃப் லீசர்ஸ் ட்ரான்ஸ்ஃபரி வில் நாட் பி அப்ளிகபிள். புரியுதா சார்? லாஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் தி செக்ஷன் 109. The leaser, the transferee and the lessee may determine what proportion of the premium or rent reserved by the lease is payable in respect of the part so transferred and in case they disagree, such determination may be made by any court having jurisdiction to entertain a suit for possession of the property leased. So with regard to the last paragraph of section 109 is with regard to apportionment. Apportionment la enna pangidrathu. So what was the amount the lessee has to pay to the original leaser and what amount he has to pay, what remaining amount he has to pay to the subsequent transferee அப்படிங்கற அந்த மூணு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த அப்போர்ஷன்மெண்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை நான் யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான மானிட்டரி மேனேஜ்மெண்ட்ஸ் வித் ரிகார்ட் டு திஸ் லீஸ் அக்ரிமெண்ட் ஷுட் பி டிசைடட் பை தீஸ் த்ரீ பர்சன்ஸ் இன்வால்வ் இன் டிரான்சாக்ஷன். அப்படி அவங்க மூணு பேராலையும் முடிவு பண்ண முடியலன்னா தே கேன் அப்ரோச் த கோர்ட் அண்ட் கெட் அ ரெமடி. ஸோ விச் கோர்ட் இஸ் அ காம்பிடன்ட் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கோர்ட் விச் ஹேஸ் ஜூரிஸ்டிக்ஷன் டு என்டர்டைன் அ சூட் ஃபார் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி லீஸ். சரியா? எந்த கோர்ட்டு அந்த லீஸ் ஹோல்டர் இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில் பொசிஷனை கொடுக்கறதுக்கு என்டைட்டிலோ அந்த கோர்ட்டில் தான் யூ கேன் ஃபைல் அ கேஸ் வித் ரிகார்ட் டு அப்போர்ஷன்மெண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் செக்ஷன் 108 speaks. So, so section 108 and rights of leaser's transferee. So normally the leaser's transferee will have only right. He is not having any liability. He is having liability
only when the lessee elects the transfer. Lessee is binding by transfer. அப்படினா then only the lessor's transfer is liable. That is first aspect. Then two exceptions. Arrears of rent la he cannot claim any interest the subsequent lessor's transfer. And then to the rent paid bona fide by the lessee without notice. அவர்கிட்ட இருந்தோ he cannot claim the rent due etc etc. And then the last one is the apportionment should be decided among all those three persons together. Consensus should be arrived. சரியா? சோ நாம இப்ப பார்க்க கூடிய இந்த ப்ரொவிஷன்ஸ் வித் ரிகார்ட் டு லீஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா it is all a mutual terms and conditions தா. சோ the parties decide will go by these terms and conditions அப்படினா இந்த ப்ரொவிஷன்ஸ் எதுமே என்ன பண்ணாது? அப்ளை ஆகாது. only when the lease deed is silent about certain aspects அப்ப அந்த aspects ஏதோ dispute arise ஆச்சுனா then we can go for remedy under these provisions under section 108 section 107 section 105 etc etc சரியா? when the terms and conditions are already detailed and mutually agreed written and signed அப்படினா அந்த மாதிரியான கேसेसக்கு இந்த நாம பார்க்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாது? அப்ளை ஆகாது. சரியா? சோ நான் how lease to be made அப்படிங்கற கான்செப்ட் அந்த இதல நான் என்ன சொல்லிட்டேன்? lease should be executed by both the lessor and lessee அப்படினு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். சோ அப்ப லீஸ் அக்ரிமென்ட்ல என்ன பண்ணனும்? ரெண்டு பார்ட்டியுமே சைன் பண்ணிக்கணும். சோ அந்த சிக்னேச்சர் மீன்ஸ் தட் they agreed mutually. புரியுதா? எதுக்காக சொல்றேன் அப்படினா law of thoughts அதல நம்ம வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுப்போம். என்ன அப்படினா knowledge does not imply consent அப்படினு சொல்லிட்டு நான் கூட இதை ஒரு கேஸ்ல எடுத்திருக்கேன். ஒரு ஹேவியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தோம். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ட்ரெக்கிங் போயிருந்தாப்புல உத்தரகாண்ட்ல கோவிந்த் காட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். சரியா? ஸோ அந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் போன என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுன்னா திரும்பி வரவே இல்லை. அவர் கூட போன எல்லாரும் அங்கே இருக்காங்க. அவரை தேடி பார்க்குறாங்க. அவர் என்ன ஆனார்னே தெரியல, இருக்கிறாரா இல்லையானே தெரியல. ஸோ வி ஃபைல்ட் அ ஹேவியஸ் கார்பஸ் பெட்டிஷன் பிஃபோர் ஹைகோர்ட் டு பிரிங் ஆர் ப்ரொடியூஸ் ஹிஸ் பாடி ஆர் himself before this honorable court and hand over his custody to his mother. So in the prayer odaya nama enna pandrom court approach pandrom. So and the case la enna pannanga na that india hikes abingra or company da avangala kudittu poyirundanga tracking organize pannirundanga. So avangalum respondent ah seithirundhom. Avanga vandha reply kudukumba enna solli kudutanga na disclaimer and the form alla avanga submit pannittu indha maari tracking pogumbodhu edhavadhu asambhavidam nadandha adukku naanga poruppu illa appdi solittu ella trackers me individual ah disclaimer forms produce pannirukanga. ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இவரோட ஹிஸ்டரியில இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே இல்லை. அவருடைய வேற போர்ட்ஸும் தெரியல. இட் இஸ் நாட் த கேஸ் வேர் ஹி இஸ் நோ மோர் பட் இட் இஸ் த கேஸ் வேர் ஹி குட் நாட் பி ட்ரேஸ்ட் ஆர் வேர் ஹி இஸ் நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த மாதிரி இதான் ஒரு அந்த ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்தாலுமே அது மெயின்டைனபிளே ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. பிகாஸ் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஒன்லி வென் தர் இஸ் இல்லீகல் டிடென்ஷன் யூ கேன் ஃபைல் திஸ் ரிட். சரியா? பிஃபோர் High court or Supreme Court. So, if in the case like illegal detention அப்படிங்கறதை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது. Is not known. That's all. We apprehend something might have been happened to him or some person may take him for ransom or etc etc. But it is all only assumption. We cannot come to the conclusion. But still it was numbered somehow. It was numbered and the judges was also somewhat lenient. So, yeah. So, upon the SCP 1403 of 2016. அதான் கேஸ் உடைய நம்பர். SCP 1403 of 2016. ஸோ அந்த கேஸ் ஜட்ஜ் வந்து நோட்டீஸ் வர்ற அவங்க ஆர்குமெண்ட்டுக்கு அவங்களுடைய இதை வைக்கும்போது நம்ம சொன்னோம். என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி நாலேஜ் டஸ் நாட் இம்ப்ளை கன்சென்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ சப்சிக்வெண்ட்லி இந்த கேஸ் குவாண்டம் வாஸ் காம்பன்சேஷன் வாஸ் ஆர்டர் 5 lakh rupees. அது என்னன்னா மியூச்சுவல் டேர்மில் கொடுத்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிகாஸ் இட் கேனாட் பி மேட் ஆஸ் அ ப்ரெசிடென்ட் இல்லையா? ஏன்னா இல்லீகல் டிடென்ஷன் இல்லை. கோர்ட் ஆர்டர் போட்டு ரெஸ்பாண்டன் கொடுத்ததா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த கேஸில் என்ன ஜட்மெண்ட்ல என்ன கொடுத்தாங்கன்னா மியூச்சுவலி அந்த கேஸ் வாஸ் டேக்கன் அப் ஃபார் ஹியரிங் இட் வாஸ் சஜஸ்டட் தட் த ரெஸ்பாண்டன்ட் இந்தியா ஆக்ட்ஸ் மே அவார்ட் காம்பன்சேஷன் அண்ட் தே ஆல்சோ அக்ரி டு காம்பன்சேட் ஆஃப் சம் ஆஃப் ரூபீஸ் ஃபைல ஃபார் த நெக்லிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு வி காட் சம் கைண்ட் ஆஃப் ரிலீஃப். ஒன்றுமே ரிலீஃப் கிடைக்க முடியாத ஒரு இதில் ஒரு சின்ன ரிலீஃப்காக அது பண்ண முடிஞ்சு. சரியா? ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா நாலேஜ் டஸ் நாட் இம்ப்ளை கன்சென்ட். ஸோ நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், consent is different. But with regard to lease agreement, when both the parties sign a lease agreement, you cannot take a defense that it is only a knowledge and it is not a consent. அப்படிங்கிற defense இருக்க முடியாது. சரியா?
சரி ஓகே தென் வி வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 110 எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டே ஆன் விச் டேர்ம் கமன்சஸ் ஸோ ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டோம் அந்த லீஸ் அக்ரிமெண்ட் எப்பத்துலேருந்து கமன்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது அப்படிங்கிற போது என்ன பண்ணணும் செக்ஷன் 110 எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டே ஆன் விச் தட் கமன்சஸ் வேர் த டைம் லிமிட்டட் பை அ லீஸ் ஆஃப் இமோவல் ப்ராப்பர்ட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் கமன்சிங் ஃப்ரம் அ பர்டிகுலர் டே இன் கம்ப்யூட்டிங் தட் டைம் சச் டே ஷால் பி எக்ஸ்க்ளூடட் வேர் நோ டே ஆஃப் கமன்ஸ்மெண்ட் இஸ் நேம்ட் த டைம் ஸோ லிமிட்டட் பிகின்ஸ் ஃப்ரம் த மேக்கிங் ஆஃப் த லீஸ் ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இயர்லி லீஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ தட் லீஸ் வாஸ் மேட் ஆன் டுடே சே ஃபார் எக்ஸாம்பிள் 30th September 2020 ஸோ அதை லீஸ் பீரியட் எப்போத்துலேருந்து கமன்ஸ் ஆகும்னா த நெக்ஸ்ட் டேலேருந்து ஸோ 1st October 2020 to 30th September 2021 அது வரைக்கும் அந்த லீஸ் இருக்கிறதா எடுத்துக்கணும் த ஃபர்ஸ்ட் டே ஷுட் பி எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் வேர் நோ டே ஆஃப் கமன்ஸ்மெண்ட் இஸ் நேம்ட் த டைம் ஸோ லிமிட்டட் பிகின்ஸ் ஃப்ரம் த மேக்கிங் ஆஃப் த லீஸ் இப்போ லீஸ் அக்ரிமெண்ட்டை ஒரு டே போல ஆன் திஸ் த 30th September 2020 திஸ் லீஸ் டீட் ஹேட் பீன் மேட் பிட்வீன் த ஃபாலோயிங் டூ பர்சன்ஸ் லேண்ட்லார்ட் ஆன் ஒன் பார்ட் அண்ட் டெனன்ட் ஆன் அதர் பார்ட் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு போட்டு அண்ட் திஸ் டீட் ஆஃப் லீஸ் விட்னஸ் தஸ் ஃபாலோஸ் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் எடுத்து பாருங்களேன் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க ஸோ அப்போ என்னைக்கு அந்த மேலே ஒரு டே மென்ஷன் பண்ணிருப்போம் இல்லையா அந்த டேட்ல இருந்து அந்த லீஸ் கமன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம் சரியா ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஆல்மோஸ்ட் வந்து 3 dates இதை ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் அந்த ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கியிருப்போம் ஒரு வெண்டார்கிட்ட இருந்து ஸ்டாம்ப் வெண்டார்கிட்ட இருந்து ஸோ அவர் அதில் ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாரு பென்ல எழுதியிருப்பாரு என்னைக்கு அதை வாங்கியிருக்கோம் அது ஒரு டேட்டு ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும்போது திஸ் லீஸ் இஸ் மேட் ஆன் சோ அண்ட் சோ டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் இருக்கும் ரெண்டாவது சரியா மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஸை கீழே ரெண்டு பார்ட்டையும் சைன் பண்ணும்போது அந்த டேட் கூட மாறி இருக்கலாம் சரி அதை கூட விட்டுடலாம் ஸோ முதல் ரெண்டு விஷயம் பார்த்தோம் ஒன்று ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கும்போது ஒரு டேட் இருக்கும் ரெண்டாவது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் டேட் ஒன்று டைப் பண்ணியிருக்கோம் மூணாவதாக என்ன பண்ணியிருக்கோம்னா ரிஜிஸ்டர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் தட் லீஸ் இஸ் ஃபார் மோர் தென் அ இயர் ஸோ 11 months எக்ஸீட் ஆகக்கூடிய லீஸ் அப்போ அதை என்ன பண்ணியிருக்கணும் கம்பல்சரிலி இட் ஷுட் பி பை ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு லீஸில் என்ன பண்ணியிருப்பாங்க டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஸோ அப்போது ஏதோ ஒரு ரைட் ஹாஸ் டு பி டிட்டர்மைன்ட் பேஸ்ட் ஆன் சம் டேட் சரியா அந்த டேட்டை எந்த டேட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் செக்ஷன் சேஸ் வேர் நோ டே ஆஃப் கமன்ஸ்மெண்ட் இஸ் நேம்டு ஸோ நாலாவதாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ஆஃப் கமன்ஸ்மெண்ட் சில டீடில் ஃப்ரம் வென் திஸ் பர்டிகுலர் டீட் உட் பி கமன்ஸ் ஆர் டேக்கிங் எஃபெக்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போது ஒரு டாக்குமெண்ட்டில் கிட்டத்தட்ட எத்தனை டேட் வந்துடுது 4 dates வந்துடுது ஸ்டாம்ப் வெண்டர் கிட்ட வாங்குற டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டோ அந்த அக்ரிமெண்ட் டைப் பண்ண டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒரு சீல் இருக்குது அதில் ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை தவிர அந்த லீஸ் அக்ரிமெண்ட்லேயே வென் இட் ஷால் டேக் எஃபெக்ட்னு ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி 4 dates இருந்துச்சுன்னா எப்போ அது எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட்டு தான் என்னது இட் இஸ் அ டேட் ஃபார் டிட்டர்மினேஷன் சரியா அப்படி என்னையிலேருந்து அது கமன்ஸ் ஆகணுங்கிறத மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் மேலே எழுதியிருக்கோம்ல ஆன் திஸ் 30th September 2020 போத் த பார்ட்டிஸ் எக்ஸிக்யூட்டட் திஸ் ஃபாலோயிங் டீட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ அப்போ அன்னைக்கிருந்து அது நடைமுறைக்கு வரும்னு அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போய் நம்ம சப்மிட் பண்ணுறோம்ல அதுக்கு என்ன டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் 120 days 120 days ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் யூ ஷுட் ப்ரெசென்ட் தட் பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த 120 days ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா என்ன ஆகிடும் மறுபடியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டாக்குமெண்ட் வாங்கி தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சப்மிட் பண்ணணும் சரியா ஸோ இப்போ நம்ம ஒரு சேல் டீட் போட்டுடுறாங்க பட் என்ன ஆயிடுது ஏதோ ஒரு இன்கன்வீனியன்ஸ்னால யாரோ ஒரு பார்ட்டியால வர முடியல எய்தர் வெண்டர் ஆர் பர்ச்சேசர் குட் நாட் மேக் டு த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டா நம்ம என்னைக்கு போனாலும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க தப்பா கைட் பண்ணக்கூடாது பிகாஸ் த பார்ட்டிஸ் உட பர்ச்சேஸ் ஸ்டாம்ப் பேப்பர் ஃபார் மோர் தென் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் சரியா ஒரு ப்ராப்பர்ட்டியில 11% ஆல்மோஸ்ட் 7% ஃபார் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் 4% ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஸோ 7% கணக்கு எடுத்துக்கிட்டா கூட தேவோட பர்ச்சேஸ் த ஸ்டாம்ப் பேப்பர் ஃபார் 7% இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியோட ரேட் ஒரு யோசிச்சு பார்த்துக்கோங்க 7% எவ்வளோ வரும்ட்டு
செவன்டி லேக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 lakhs ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கியிருப்பாங்க. அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல தான் தேவோட என்டர்ட் த அக்ரிமெண்ட் சேல் டீட் அப்படின்னு போட்டு தேவோட டைப்ட் ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நம்ம செக்ஷன் 55ல படிச்ச ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் பயர் அண்ட் செலர், அதே மாதிரி ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் லீசர் அண்ட் லீசி செக்ஷன் 108ல படிச்சத அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க, இன்கார்பரேட் பண்ணிருப்பாங்க. எதுல? அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல. அப்ப அந்த ஸ்டாம்ப் பேப்பரை நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான டைம் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா as per the registration act 120 days சரியா? சோ அப்ப 120 days குள்ள என்ன பண்ணிரணும், அத பிரசன்ட் பண்ணிரணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ். அப்படி இல்லனா புதுசா மறுபடியும் கையில இருந்து காசு போட்டு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃப்ரெஷ்ஷா ஒரு டீடு தான் போடணும் சரியா? சரி ஓகே. தென் செகண்ட் பேராகிராஃப் ஆஃப் திஸ் செக்ஷன், டியூரேஷன் ஆஃப் லீஸ் ஃபார் a year where the time is time so limited is a year or a number of years in the absence of an express agreement. In the absence of an express agreement to the contrary, the lease shall last during the whole anniversary of the day from which such time commences. So idhu simple. So indha mari lease unde yearly basis potom. So English year appadina January 1 commence aagi December 31st mudiyum. So andha mari calendar year eduthukalama illa enna eduthukala appdi solumbodhu they say 365 days from commencement. So iniki potom appadina செப்டம்பர் 30 போட்டோம்னா நெக்ஸ்ட் செப்டம்பர் 30 2021 வரைக்கும் அப்படிங்கறதா இயர்லி லீஸோட அர்த்தம். இட் இஸ் நாட் டிட்டர்மைன்ட் பை கேலண்டர் இயர் ஆர் இட் இஸ் நாட் டிட்டர்மைன்ட் பை எனி அதர் ப்ரொவிஷன்ஸ் சரியா? அதுதான் அவங்க சொல்றது. ஷால் லாஸ்ட் டியூரிங் த ஹோல் ஆனிவர்சரி, ஹோல் ஆனிவர்சரி தட் இஸ் த கம்ப்ளீட் ஆனிவர்சரி ஆஃப் த டே ஃப்ரம் விச் சச் டைம் கமன்சஸ் சரியா? இதெல்லாம் எப்போ முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டி இஸ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதில் ஏதோ ஒரு டிஃபால்ட் வந்துருச்சு, ஒரு நாளுடைய அக்ரிமெண்ட் ஒரு நாளுடைய வாடகை ரூபாயே பார்த்தீங்கன்னா ஓவரால் த லீஸ் ஃபார் ஒன் இயர் மேபி ரன்னிங் ஃபார் 30 lakhs ஆர் ஈவன் ஃபார் க்ரோர்ஸ். அப்போ ஏதோ ஒரு டிஃபால்ட் ஆயிடுச்சு, ஒரு நாளைக்கே 3 லட்சம் ரூபா அக்குமுலேட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் தான் வரும். தென் அட் தட் டைம் தி செக்ஷன் உட் பி வெரி மச் இம்பார்ட்டன்ட் புரியுதா? அதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, இந்த செக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. நார்மல் லீஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை வராது. Option to determine lease, last paragraph of this section. Where the time so limited is expressed to be determinable, where the time so limited is expressed to be terminable before its expiration and the lease omits to mention at whose option it is so terminable, the leasee and not the leaser shall have such option. இது ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் this last paragraph. என்ன அப்படின்னா சில லீஸ் அக்ரிமெண்ட்ல தெரியாதனமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த லீஸ் அக்ரிமெண்ட் சப்சிஸ்டன்ஸ்ல இருக்கும் போது எதர் பார்ட்டி வாண்ட் டு பிரேக் தட் லீஸ், புரியுதா? இந்த வீடு எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, நான் உள்ள வந்துட்டேன், லீஸ் அக்ரிமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்கேன், 2 இயர்ஸ்க்கு போட்டேன், ஆனா 2 மாசத்துல அது பல்லிழிச்சிருச்சு, தட் மீன்ஸ் என்னது அது சரியா இல்லை, அங்கங்க லீக்கேஜ் ஆகுது, இல்லை அங்கங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது, அதனால பீஸ்ஃபுல் என்ஜாய்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு டெர்மினேட் திஸ் லீஸ் பட் நோ சச் கிளாஸ் ஹஸ் பீன் மென்ஷன்ட் இன் லீஸ் டீட் சரியா? அப்போ அந்த மாதிரியான விஷயத்துக்காக 2 வருஷம் பல்ல கடிச்சு இருந்தால் ஆகணும், வேறு வழி இல்லை, லீஸ் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா நோ செக்ஷன் 109 சாரி செக்ஷன் 110 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஓகே செக்ஷன் 110 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா where the time so limited is expressed to be terminable before its expiration and the lease omits to mention at whose option it is so terminable, the leasee and not the leaser shall have such option. So in the class enna solluna lease terminate pandradhukku provision irukku but ana enna panala yaarude option la terminate panna mudiyum appdinu or class podala appdina as I said law is always for underprivileged or for more deprived people. So leasee at his option can determine how it should be terminated. அப்ப அந்த மாதிரியான டைம்ல நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா மந்த்லி ரெண்டா இருந்தா 15 days நோட்டீஸ்ல டெர்மினேட் பண்ணணும் ஸ்டார்டிங் செக்ஷன்ஸ்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் செக்ஷன் 105 106 பார்க்கும்போது இயர்லி ரெண்டா இருந்தா 6 months நோட்டீஸ் பை எய்தர் பார்ட்டி என்ன ஆகும் லீஸ் ஷால் பி டெர்மினேட்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுலயே நம்ம என்னென்ன பார்த்தோம் அந்த டைம் பீரியட் முடியறதுக்குள்ள கோர்ட்ல கேஸ் கமன்ஸ் பண்ணிட்டா த
தட் இஸ் நாட் அ கிரவுண்ட் ஃபார் டிஸ்மிஸிங் த கிளைம் அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு நேரத்துக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ஸோ வாட் இஸ் த டைம் ஃபார் டிட்டர்மைனிங் ஆர் டெர்மினேட்டிங் நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி நோட்டீஸ் இருந்தால் எதர் பார்ட்டி கேன் கிவ் 15 டேஸ் நோட்டீஸ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இயர்லி லீஸாக இருந்தால், அதாவது லீஸ் ரன்னிங் ஃப்ரம் இயர் டு இயராக இருந்தால் 6 months ப்ரையார் நோட்டீஸ் ஷுட் பி இஷ்யூட் பை பார்ட்டிஸ் கன்சர்ன். ஸோ இப்போ இந்த இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு த கேசஸ் வேர் த லீஸ் ஒமிட்ஸ் டு மென்ஷன் அட் ஹூஸ் ஆப்ஷன் இட் இஸ் ஸோ டெர்மினபிள். ஸோ டெர்மினேஷன் கிளாஸ் இருக்குது, பட் யார் அதை எக்ஸசைஸ் பண்ணுங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பண்ணா தவறிட்டா அப்படின்னா, தென் லீசி ஷால் ஹாவ் சச் ஆப்ஷன். பட் ஜென்ரலி ப்ராக்டிக்கலாக என்ன பார்த்தோம் பார்ப்போம் அப்படின்னா, இந்த 15 டேஸ் டைம் பீரியட் அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லீஸ் அக்ரிமெண்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டியூரிங் திஸ் சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் லீஸ் எதர் பார்ட்டி வாண்ட் டு டெர்மினேட் ஃப்ரம் த லீஸ், இந்த வீடு வேண்டாம் நான் வெளில போயிடுறேன் காலி பண்ணிட்டு போயிடுறேன், இல்லை எனக்கு உன்னை விட பெட்டராக வாடகை கொடுத்துறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்டாக இந்த மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, இஃப் எ பெட்டர் டெனண்ட் கம்ஸ் ஐ கேன் டெர்மினேட் த லீஸ் அட் எனி டைம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, சரியா? பட் ஆனால் என்னது நார்மலாக அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, மந்த்லி லீஸாக இருந்தால் 15 டேஸ் முன்னாடி எதர் பார்ட்டி கேன் லீவ் டெர்மினேஷன் நோட்டீஸ், நான் அந்த லீஸை முடிச்சுட்டு காலி பண்ண போகிறேன், ஸோ யூ கேன் மேக் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு பிரிங் சம் பர்சன் அஸ் அ டெனன்ட் அண்ட் டு பே மை அட்வான்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, சரியா? ஸோ அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை சொல்லிட்டு நான் இந்த கிளாஸை வைண்ட் பண்ணிக்கிறேன். டெனன்சி அட் வில், டெனன்சி அட் சஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. டெனன்சி அட் வில், டெனன்சி அட் சஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் டெனன்சின்னு கூட வச்சுக்கோங்களேன். டெனன்சினா என்ன, ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு டெனன்சி கண்டிஷன் இருக்கும், ரெண்டல் அக்ரிமெண்ட்ல லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க, அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் பீரியட் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமும் ஒரு பார்ட்டி கண்டினியூ ஆகிட்டே இருக்காரு. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணல, சப்சிக்வெண்ட்டாக வேற ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடலை, இதில் இதுலேயே எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் போடலை. அப்போ அந்த மாதிரியான டெனன்சிக்கு பேர் டெனன்சி அட் வில்லுன்னு பேர். பிகாஸ் அட் த வில் ஆஃப் போத் த லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் பை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் டெனன்சி கண்டினியூஸ் ஈவன் ஆஃப்டர் த டைம் மென்ஷன் இட் தீஸ் டேட், இதுக்கு பேர் டெனன்சி அட் வில்லுன்னு பேர், சரியா? நிறைய இடங்களில் உள்ள போகும்போது நம்ம அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், ஆனால் அதுக்கப்புறமா என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு நம்பகத்தன்மையில ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஓரளவு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடாது, ஒருத்தருடைய ரைட்டும் லயபிலிட்டியும் இல்லைன்னு ஆயிடாது, அதுக்கு பேரு டெனன்சி அட் வில்லுன்னு பேரு. பை பார்ட்டிஸ் என்ன சொல்றது, அவங்களுடைய செயல் மூலியமா அவங்க வெளிப்படுத்தும் விஷயம் மூலியமா அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ டெனன்சி அட் சஃபரன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டெனன்சி பீரியட் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமும் டெனன்ட் உள்ளே இருக்காரு, ஆனால் லேண்ட்லார்ட் என்ன சொல்றாரு, எப்பா நீ காலி பண்ணிட்டு போப்பா, நீ கொடுக்குற வாடகை வாங்குறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிருது, நீ கொடுக்குற அந்த 3000 ரூபா வாங்குறதுக்கு நான் 30 வாட்டி உங்க வீட்டு பாடிப்படி ஏறி இறங்க வேண்டியதா இருக்கு, கரெக்டா டைமுக்கு கொடுக்க மாட்டேங்கிற, சுத்தமா வச்சிருக்க மாட்டேங்கிற இடத்த எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்றாப்ல. பட் ஆனா அந்த லேண்ட் அந்த டெனன்ட் என்ன பண்றாப்ல, காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்காப்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேரு டெனன்சி அட் சஃபரன்ஸ்னு பேரு. ஸோ அவங்க எல்லாம் என்ன கன்சிடர் பண்ணப்படுவாங்க, என்க்ரோச்சர் ஆர் இல்லீகல் டெனன்சி, பிகாஸ் த டெனன்சி பீரியட் ஹஸ் பீன் ஓவர் அண்ட் த லேண்ட்லார்ட் ஹஸ் ஆல்சோ நாட் கிவன் இஸ் கன்சென்ட். அப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டா எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸை யூ கேன் இனிஷியேட், சரியா? பட் டெனன்சி அட் வில்லுனா கண்டினியூ பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் மனம் ஒத்து போகிறது, சரியா? அப்புறம் இந்த டெனன்சியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னதை திருப்பி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். டெனன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒருத்தர் 20 வருஷம் இருந்துட்டாரு, இப்போ இந்த இடம் அவருக்கே சொந்தமாயிடுமா, நோ. பிகாஸ் இன் வாட் கெப்பாசிட்டி யூ ஆர் என்டரிங் த ப்ரெமிசஸ், யூ ஆர் என்டைட்டில் டு லீவ் த ப்ரெமிசஸ் ஒன்லி இன் சச் கெப்பாசிட்டி. நான் உள்ளே வரும்போது டெனண்ட்டாக வந்தேன் அப்படின்னா 100 வருஷம் ஆனாலும் வெளியில் போகும்போதும் நான் டெனண்ட் தான், பிகாஸ் த டைம் வில் நாட் கிவ் எக்ஸ்ட்ரா பொசிஷன் டு மீ. அந்த காலத்தினால நான் என்ன ஆகிட மாட்டேன், நான் அந்த இடத்துல ஓனர் ஆகிட மாட்டேன், நான் எக்ஸ்ட்ரா அதிக நாள் இதில் இருந்துட்டேங்கிறதுனால ஐ வில் நாட் பிகம் எ ஓனர். ஸோ அதெல்லாம் வந்து என்னது, ஜஸ்ட் ரூமர்ஸ் ப்ரிவைலிங் இந்த சொசைட்டி. ஒருத்தர் ரொம்ப நாள் அந்த ப்ராப்பர்ட்டியில் இருந்தால் அவரே அவருக்கு சொந்தமாகிடுவார், நோ. ஏன்னா அட் டைம் ஆஃப் என்டரிங் யுவர் அ டெனண்ட், ஸோ ஐ ஆல்வேஸ் சே அந்த மேக்ஸி மறந்துடவே கூடாது, நோ ஒன் கேன் கன்ஃபர் அ பெட்டர் டைட்டில் தன் வாட் இ ஹிம்செல்ஃப் ஹேஸ். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நெமோ தட் ஃபார் நான் ஹேபட், ஒருத்தர் என்னவா வராரோ அதுவாக தான் போகிறாரு. ஸோ அப்போ அதுக்கு என்ன சார் அர்த்தம், அப்போ அந்த 19 இயர்ஸ் 20 இயர்ஸ்னு ஒரு டைம் லிமிட்லாம் சொல்கிறாங்களே, அதனால் என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு பேர்
அட்வர்ஸ் பொசிஷன் பேரு. அதை பத்தி நான் இன்னொரு செஷன் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்றேன், சரியா? நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப சொல்றாங்க இல்லையா அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்னு பேர் இருக்கு. அதுலதான் இந்த டைம் லிமிட் படி என்ன பண்றாங்க ஒருத்தருடைய அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிறது. அதை பத்தி நம்ம இன்னொரு கிளாஸ் பார்ப்போம். நான் இப்ப இந்த செஷன் முடிச்சிடுறேன். ஐ திங்க் யூ வில் ஆல்சோ பி டயர்ட் ஆஸ் வெல் அஸ் மீ. டவுட்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அடுத்த செஷன்ல இது பண்ணலாம், சரியா? தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் பேஷன்ஸ். சாரி ஃபார் தி டிலே.